வெல்கம் டு அறிவுக்கண் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, வயிற்றில் இந்த வரி இருந்தால் கருவில் இருப்பது ஆணா பெண்ணா, மற்றும் ஏன் கர்ப்பத்தின் போது வயிற்றில் வரி தோன்றுகிறது, இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். லீனியா நிகரா, லீனியா என்றால் கோடு, நிகரா என்றால் கருப்பு. கர்ப்பத்தின் போது வயிற்றில் உருவாகும் வரிகளை குறிக்கும் மருத்துவ சொல்லாகும். இந்த வரிகளால் ஏதும் பிரச்சனை இல்லை. இந்த வரி எப்படி உருவாகிறது என்று அறிந்து கொள்ள வேண்டுமா, இந்த வீடியோவில் முழுமையாக பாருங்கள். கர்ப்பத்திற்கு முன்பே வெண்ணிற வரிகள் பெண்களுக்கு இருக்கும். இது வெண்ணிறமாக இருப்பதால் பளிச்சென்று தெரிவதில்லை. இந்த வரியை ஆங்கிலத்தில் லீனியா அல்பா என்று குறிப்பிடுவார்கள். இந்த வரி இடுப்பு தலை எலும்பிலிருந்து தொப்புளை நோக்கி செல்லும். கர்ப்பத்தின் போது தோலில் சில மாற்றங்கள் ஏற்படும். நிறமும் மாறலாம். தோலின் ஆங்காங்கே கருமையான பகுதிகள் தோன்றலாம். குறிப்பாக கருப்பாக இருக்கின்ற கருப்பான கூந்தல் உள்ள பெண்களுக்கு இவை நன்கு தெரியும். இது போன்ற நிறமாற்றங்கள் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோ எஸ்ட்ரோஜன் ஹார்மோன்கள் அதிகரிப்பதால் ஏற்படுகின்றன. ஹார்மோன்கள் அளவு அதிகரிப்பதால் மெலானின் எனப்படும் நிறமிகளின் உற்பத்தி தூண்டப்படுகிறது. கர்ப்பத்தின் இரண்டாவது மாதங்கள், அதாவது 4 முதல் 6 மாதங்கள் வெளிர நிறத்தில் இருக்கும் வரி நன்றாக தெரியும் வகையில் கருப்பாகிறது. இதனையே லீனியா நிகரா என்கிறோம். இந்த வரி இடுப்பு வரை நீடித்திருந்தால் கருவில் இருப்பது ஆண் குழந்தை என்றும், வயிற்றின் அடிப்பகுதிக்கு சென்றால் பெண் குழந்தை என்றும் பெரும்பாலும் கருதப்படுகிறது. ஆனால் இது உண்மை அல்ல. இந்த வரி உங்களுக்கு கெடுதல் எதுவும் செய்யாது. குழந்தைக்கு இதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆகவே இது பற்றி நீங்கள் அலட்டிக்கொள்ள தேவையில்லை. குழந்தை பிறந்த பிறகு உங்கள் ஹார்மோன்கள் மீண்டும் பழைய அளவுக்கு குறைந்ததும் இந்த வரி தானாகவே மறைந்துவிடும். இந்த வரி மிகவும் கருப்பாக தெரியாதபடி செய்ய சில வழிமுறைகள். முதல் டிப்ஸு, ஃபோலிக் அமிலம் மற்றும் கர்ப்பத்தின் போது எடுத்துக்கொள்ள வேண்டிய விட்டமின்களை எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவது, சூரிய பாதுகாப்பு காரணி கொண்ட சன்ஸ்கிரீன் லோஷனை பயன்படுத்தலாம். மூன்றாவது, சூரிய ஒளி படாமலும் தவிர்க்கவும். இந்த 3 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா முடிந்த அளவுக்கு இந்த மாதிரியான வயிறு தோன்றாத அளவுக்கு உங்களால் பார்த்துக்கொள்ள முடியும். மேலும் இது போன்ற ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.